Hi viewers, welcome to Tom Math. இன்னைக்கு நம்ம ஆங்ஸ்டர் மேத்ஸ் பார்க்கலாம். First lesson set language. இல்ல previous videoல நம்ம what is set, how to represent a set இதெல்லாம் பார்த்துட்டோம். So இந்த videoல நம்ம types of sets பார்க்கலாம். Types of setsல பாத்தீங்கன்னா 11 types இருக்கு. அந்த 11 types list out பண்ணி first pageல கொடுத்துக்கேன். First set பாருங்க, empty set or null set னு சொல்வோம். Empty set or null set. Second one is singleton set. Next finite set, infinite set, equivalent sets, equal sets, universal set, subset, proper subset, disjoint set and power set. So இத பத்தி தான் நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் செட் நம்ம என்ன சொன்னோம், எம்டி செட் ஆர் நல் செட் சொன்னோம் இல்லையா. சோ எம்டி அப்படினாலே நமக்கு ஒரு சின்ன மீனிங் புரியுது, அங்க ஏதோ இருக்காது அப்படிங்கறத எம்டி செட். அடுத்து நம்ம வந்துட்டு void ஆர் நல் செட் அப்படினு சொல்லிக்கலாம். பாருங்க, a set consisting of no element, என்ன சொல்லிருக்காங்க, no element is called the empty set, null set or void set. சோ இதுல நம்ம எந்த நேம் வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு செட்ல வந்துட்டு எலிமெண்டே எதுவும் இல்ல அப்படினா அந்த செட் நம்ம எப்படி சொல்லலாம், எம்டி செட் னு சொல்லலாம் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட். சோ இந்த 3 நேம்ஸ்ல நம்ம ஏதோ ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நோட்டேஷன் இருக்கு இல்லையா. நம்ம செட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன நோட்டேஷன் இருக்கு. பாருங்க, இப்ப வாய்ட் செட் ஆர் நல் செட் இது எப்படி வந்து நம்ம டினோட் பண்றோம் அப்படினு பார்க்கலாம். இட் இஸ் டினோட்டட் பை, இங்க ஒரு சிம்பல் கொடுத்திருக்காங்களா, சோ அது எப்படி சொல்லணும்னா எம்டி செட் ஆர் ஆர் எந்த சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினா செட் பிராக்கெட்ஸ் மட்டும், எந்த எலிமெண்ட்ஸும் இல்லாம அந்த செட் பிராக்கெட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே அது வாய்ட் செட் ஆர் எம்டி செட் அப்படினு சொல்லிக்கலாம். இல்ல சிம்பல் யூஸ் பண்ணலாம் அப்படினா இந்த சிம்பல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அண்ட் ஆட் இன்டீஜர் அண்ட் டிவிசிபிள் பை 2. எக்ஸ் இஸ் அண்ட் ஆட் இன்டீஜர் அண்ட் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் இன்டீஜர், ஆட் இன்டீஜர் எங்கேயாவது 2 டிவைட் ஆகுமா? ஸோ அப்படி ஒரு நம்பர் இருக்கவே இருக்காது. ஆட் நம்பர், ஆட் இன்டீஜர் 2 டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம எந்த நம்பருமே சொல்ல முடியாது. ஸோ வி காண்ட் லிஸ்ட் எனி நம்பர் எனி எலமெண்ட்ஸ் இன் த செட். ஓகே, இப்போ நம்ம சொல்லிடலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு நல் செட், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நல் செட் ஆர் வாய்ட் செட் அப்படிங்கிற சிம்பிள்லையோ இல்லை நம்ம செட் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியோ சொல்லிடணும். சரியா, ஓகே. செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. ஸோ நம்ம 1 and 2க்கு இடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் 1க்கு அடுத்து இம்மீடியட்டா வரக்கூடிய இன்டீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். அப்ப அந்த 1 and 2க்கு இடையில வந்துட்டு நமக்கு இன்டீஜர்ஸ் கண்டிப்பா எதுவுமே இருக்காது இல்லையா. 1க்கு அடுத்து இம்மீடியட்டா வரக்கூடிய இன்டீஜர்னு பாத்தீங்கன்னா 2. அப்ப ஸோ 1 and 2க்கு இடையில நமக்கு எந்த இன்டீஜர்ஸ்மே இருக்காது. ஸோ இந்த செட்மே நம்ம என்ன சொல்லிடலாம், எம்டி செட் ஆர் வாய்ட் செட் ஆர் நல் செட். ஸோ இந்த 3 நேம்ஸ்ல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர் த செட்ஸ், இங்க வந்து ஃபர்ஸ்ட் செட்ல எப்படி கொடுத்துருக்காங்க, ஆர் த செட்ஸ் சொல்லி 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் செட்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்க எம்டி செட் எப்படி டினோட் பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் மட்டும் தான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா, இங்க எந்த எலிமெண்ட்ஸ்மே நம்ம இங்க யூஸ் பண்ணல, அதான் நம்ம எம்டி செட்னே சொல்லுவோம். ஸோ திங்கிங் கார்னர்ல அதுக்கு ரிலேட்டடா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆர் த செட்ஸ், ஃபர்ஸ்ட் செட்ல வந்துட்டு 0 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. ஜீரோனா நத்திங் படிச்சிருக்கும், பட் இந்த செட்ல பொறுத்த வரைக்கும் உள்ள ஜீரோன்னு இருந்தாலே அது ஒரு எலமெண்ட் தான். அண்ட் இப்போ எம்டி செட்க்கு ஒரு நொட்டேஷன் பார்த்த முடியும், அந்த நொட்டேஷனை உள்ள கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப அதுவும் ஒரு எலமெண்ட் தான். நொட்டேஷன் தனியா பிராக்கெட் இல்லாம நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எம்டி செட். பிராக்கெட்குள்ள கொடுத்துருக்காங்கன்னா அது இட் இஸ் அ எலமெண்ட். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, ஆர் த செட்ஸ் எம்டி செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, இட்ஸ் நாட் அ எம்டி செட், தி ஹேவ் ஒன் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் செட்ல ஜீரோங்கிற எலமெண்ட் இருக்கு, செகண்ட் செட்ல எம்டி செட் ஒன்று இருக்கு. ஓகேவா, ஸோ இட்ஸ் நாட் அ எம்டி செட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம், சிங்கிள்டன் செட் பாருங்க. சிங்கிள்டன் செட், சிங்கிள் அப்படிங்கிற அந்த நேம்லயே ஒரு மீனிங் இருக்கு. சிங்கிள் அப்படின்னா ஒன்லி ஒன் அப்படிங்கறத சொல்லிடலாமா. சோ அது பாத்திரலாம் நம்ம என்னென்ன, எ செட் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் இஸ் கால்ட் அ சிங்கிள்டன் செட். ஸோ ஒரு செட்ல வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அது சிங்கிள்டன் செட் அப்படின்னு செட் லாங்குவேஜ்ல நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ரோமன் 1 எக்ஸாம்பிள், செட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு 3 and 5. 3 and 5க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 4 மட்டும்தான் இல்லையா. ஸோ விச் இஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், 4ங்கிறது நேச்சுரல் நம்பர் தான். ஸோ இந்த செட்ல
4 அப்படிங்கற ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. சோ இட்ஸ் a singleton set அப்படிங்கறத சொல்லிரலாம். செகண்ட் ஒன் என்ன இருக்கு? The set of all even prime numbers. The set of all even prime numbers. So only one even prime number அப்படினா அது 2 மட்டும்தான். சோ இந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கறப்ப அங்க ஒரே ஒரு பிரைம் நம்பர் 2 மட்டும்தான் இருக்கும். சோ அது வந்து singleton set னு சொல்லிரலாம். ஓகே. அதுக்கு வந்து ஒரு நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க. An empty set has no elements. So pi is இது எப்படி சொல்லணும்னா pi இந்த சிம்பல் நேம் என்ன pi. Pi is a finite set. Pi is a finite set. Finite அப்படிங்கறது என்ன மீனிங்ங்கற இந்த அடுத்த செட்ல பார்க்கலாம். Finite set பாருங்க. A set with finite number of elements is called a finite set. So finite number of அப்படினா முடியக்கூடிய அதாவது கவுண்ட் பண்ணி முடிச்சல 1 2 3 5 எலிமெண்ட்ஸ் இல்ல 10 எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியற அளவுக்கு இருந்துச்சு அப்படினா அது ஃபினைட் செட். A set with finite number of elements is called a finite set. Okay. For example, the set of family members. The set of family members. நமக்கு தெரியும் ஃபேமிலில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம. இல்லையா? So set of family members அப்படிங்கறப்ப it's a finite set. Okay. The set of indoor or outdoor games you play. நம்ம விளையாடுற games பாத்தீங்க அப்படினா 1 or 2 games இருக்கும் அத கவுண்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும் இல்லையா? So set of indoor or outdoor games அப்படிங்கறப்ப countable அப்படினு எடுத்துக்கலாம். So it's a finite set. So இங்க பார்த்தல note, an empty set has no elements. So pi is a finite set. So அங்க வந்து pi அப்படினாலே empty setங்கறத நம்ம previous pageல பார்த்தோம் இல்லையா? அப்ப வந்து பைல ஒரு எலிமெண்ட்டுமே இல்ல அப்படிங்கறத பார்த்ததுமே சொல்லலாம். இது கவுண்டபிள் அப்படினு சொல்லலாமா? இட்ஸ் a finite set. Okay, next page போயிடலாம். Next set பாத்தீங்கன்னா infinite set. So finite set க்கு opposite infinite set. Finite setல என்ன சொல்லிருக்கோம் நம்ம? அது countable அப்படினு சொல்லிருக்கோம். இவ்ளோ எலிமெண்ட்ஸ் தான் அங்க இருக்கும் அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி சொல்லலாம். அப்ப infinite setல அதுக்கு opposite அப்படினு சொல்லலாம் uncountable அப்படினு எடுத்துக்கலாமா? சோ பார்க்கலாம். A set which is not finite is called an infinite set. இங்க அதே தான் சொல்லிருக்காங்க. Not finite. Not finite னா என்ன மீனிங்? Not finite னா வந்துட்டு finite அப்படினா முடியக்கூடிய. Not finite னா முடிவில்லாத அப்படினா முடிவில்லாத அப்படினா count not uncountable அப்படிங்கறத சொல்லிரலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. First example ல set 5 10 15 elements ல சொல்லிருக்காங்க. 5 10 15 சொல்லிருக்காங்க. comma ellipsis sign கொடுத்திருக்காங்களா? ellipsis sign கொடுத்துட்டாலே continuous ஆ போயிட்டே இருக்கும்னு அர்த்தம். So இதோட last element நமக்கு தெரியுமா? சோ லாஸ்ட் எலிமெண்ட் இங்க தெரியவே தெரியாது இல்லையா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இது லைக் வைஸ் இட்ஸ் கோயிங். சோ 5 10 5 5 ஆ இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குங்கறதா இதோட மீனிங். எலிப்சிஸ் ஓட மீனிங். சோ இது வந்து அன்கவுண்டபிள் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கறப்ப இன்ஃபினைட் செட் அப்படினு சொல்லிரலாம். செகண்ட் செட் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் இந்த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் a லைன். சோ ஒரு லைன்ல எவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் இருக்குங்கறத நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. கண்டினியூஸா பாயிண்ட் இடைவெளி இல்லாம விக்கிறோம் அப்படின்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். சோ இந்த பர்டிகுலர் லைன்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குங்கறத நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இட்ஸ் அன் இன்ஃபினைட் செட். ஓகே. இப்போ நம்ம ஃபினைட் அண்ட் இன்ஃபினைட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அங்க ஒண்ணு கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டினல் நம்பர் ஆஃப் எஸ் செட். கார்டினல் நம்பர் ஆஃப் எஸ் செட். ஓகே. கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னங்கிறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலப்ப. வென் எஸ் செட் இஸ் ஃபினைட். ஃபினைட் அண்ட் இன்ஃபினைட் ரெண்டுமே பார்த்துருக்கோம். இங்க என்ன சொல்றாங்க இப்ப? வென் எ செட் இஸ் ஃபினைட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு நோ ஹவு மெனி எலமெண்ட்ஸ் இட் ஹேஸ். ஸோ அந்த செட்ல வந்துட்டு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ செட் இஸ் கால்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் த செட். ஸோ அந்த செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அந்த செட்டோட கார்டினல் நம்பர் அப்படிங்கிறாங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ கார்டினல் நம்பர்ங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட் ஏ இஸ் டினோட்டட் பை என் ஆஃப் ஏ. இப்போ செட் ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட கார்டினல் நம்பர் என் ஆஃப் ஏ, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஸ்மால் என் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல செட் ஏ எடுத்துக்கலாம். செட் ஏ இஸ் ஈக்குவல் டு எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்கே கவுண்ட் பண்ணிடலாமா? 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ த கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ இஸ் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ இஸ் 6. அவ்வளோதான்.
ஓகே இப்போ வந்து ஃபினைட் அண்ட் இன்ஃபினைட் வரப்ப இந்த கார்டினல் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம் இப்போ நெக்ஸ்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட்ஸ் ஈக்குவலன்ட் செட்ஸ் இருக்கிறப்ப டூ செட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணுவோம் இங்க வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப்ஸ்ல ஒரே ஒரு அதாவது எம்டி செட் அங்கேயும் ஒரே ஒரு செட் தான் இன்வால்வ் ஆச்சு சிங்கிள்டன் செட்லயும் ஒரே ஒரு செட் தான் இன்வால்வ் ஆச்சு இல்லையா இப்ப ஈக்குவலன்ட் செட்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்களே அப்ப இங்க டூ செட்ஸ் எடுத்து அதை கம்பேர் பண்ண போறோம் சரி பாருங்க டூ ஃபினைட் செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவலன்ட் இஃப் தி கண்டெயின் த சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்ப நம்ம ஈக்குவலன்ட் செட்ஸ் சொல்றோம் அந்த செட்ல ஈக்குவல் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈக்குவலன்ட் செட்னு சொல்லலாம் இட் இஸ் ரிட்டன் ஆஸ் ஏ ஈக்குவலன்ட் டு பி இதை எப்படி ரீட் பண்ணுவோம் ஏ ஈக்குவலன்ட் டு பி ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இருக்கு ஸோ நம்ம என் ஆஃப் ஏ அப்படின்னா கோஆர்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ அண்ட் கோஆர்டினல் நம்பர் ஆஃப் செட் பி ஸோ ரெண்டும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஈக்குவலன்ட் செட்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும் ஸோ செட் ஏல த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா செட் பிலையும் த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கணும் சரியா பட் அந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவலா சேம் எலமெண்ட்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இங்க ஈக்குவலா இருக்கணும் ஈக்குவலன்ஸ் செட்ல எக்ஸாம்பிள் பாருங்க கன்சிடர் செட் ஏ ஈக்குவல் டு பால் பேட் ஃபர்ஸ்ட் செட்ல கொடுத்துருக்காங்க பால் அண்ட் பேட் ஓகே கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ என்ன வரும் டூ ஓகே செட் பி பாருங்க எலமெண்ட் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி கொடுத்துருக்காங்களா ஸோ இங்கேயும் வந்துட்டு டூ எலமெண்ட்ஸ் இருக்கு ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் பி இஸ் ஈக்குவல் டு டூ ஸோ இங்கேயும் டூ எலமெண்ட்ஸ் இங்கேயும் டூ எலமெண்ட்ஸ் இருக்கு ஸோ இது ரெண்டு எப்படி சொல்லிடலாம் ஏ இஸ் ஈக்குவலன் டு பி ஏ இஸ் ஈக்குவலன் டு பின்னு சொல்லிடலாம் பிகாஸ் கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ அண்ட் செட் பி இஸ் டூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவலன் செட்ஸ் திங்கிங் கார்னர் பார்க்கலாம் இஃப் செட் ஏ ஈக்குவல் டு ஒன் கமா பி கமா பி கமா ஃபோர் கமா அதாவது செட் ப்ராக்கெட் குள்ளேயே ஒரு செட் ப்ராக்கெட் இது ஒரு அப்ப இது ரெண்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு எலமெண்ட் இந்த செட் அப்படின்னு சொல்லிடலாம் ஃபோர் கமா டூ அண்ட் எக்ஸ் ஒய் இசட் இது ஒரு செட் செட் குள்ள இருக்கக்கூடிய ஒரு சப் செட் அப்படின்னு சொல்லிக்கலாம் டி அண்ட் ப்ராக்கெட் குள்ள டி இது ரெண்டும் சேம் இல்லை இது வேற இது வேற ஓகே தென் நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்க எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க இந்த கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ இப்போ கவுண்ட் பண்ணலாம் ஒன் டூ இது ரெண்டையும் கவுண்ட் பண்ண தேவையில்லை சேம் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறனால ஒன் டைம் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க ஓகே டூ த்ரீ இது இதெல்லாம் சேர்ந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இங்கே எவ்வளோ இருக்கு எலமெண்ட் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ இஸ் சிக்ஸ் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் திங்கிங் கார்னர் ஒன்னொன்று கொடுத்துருக்காங்க லெட் செட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ கலர் இன் நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா ஸோ நேஷனல் ஃபிளாக்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கு சேஃப்ரான் ஒயிட் கிரீன் அண்ட் சக்கரத்தில் இருக்கிறது ப்ளூ நேவி ப்ளூ கலர் ஸோ ஃபோர் கலர்ஸ் அங்கே இருக்கும் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ரெட் ப்ளூ கிரீன் ஆ தீஸ் டூ செட்ஸ் ஈக்குவலண்ட் நான் சேஃப்ரான்னு சொன்னேன் இங்கே ரெட்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு சேம் தான் ஸோ நம்ம இங்கே ஏல என்னென்ன கலர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்போம் ரெட் கிரீன் ஒயிட் ப்ளூ இங்க பீல் என்ன இருக்கு ரெட் ப்ளூ கிரீன் ஒயிட் இல்லை இங்க பட் இங்க செட் ஏல வந்துட்டு ஒயிட் இருக்கு ஆர் தீஸ் டூ செட்ஸ் ஈக்குவலன்ட் நோ இங்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபோர் இருக்கும் இங்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் த்ரீ தான் இருக்கு ஸோ நம்ம இதை வந்துட்டு நாட் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஈக்குவல் செட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈக்குவல் செட்ஸ் டூ செட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் தி கண்டெயின் எக்ஸாக்ட்லி தி சேம் எலமெண்ட்ஸ் ஸோ ஈக்குவலன்ட் செட் நம்ம என்ன பார்த்தோம் ஈக்குவலன்ட் அப்படின்னு பாக்குறப்ப நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்தா போதும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்தா போதும் எலமெண்ட்ஸ் வந்து சேமா இருக்கணுங்கிற இங்க பால் இருக்கு இங்க ஹிஸ்டரி இருக்கு இது ரெண்டும் சேமா இல்லை இல்லையா ஸோ ஈக்குவலன்ட் செட்ல இங்க டூ எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க டூ எலமெண்ட்ஸ் இருந்தாலே போதும் அதை ஈக்குவலன்ட் செட் செய்யலாம் பட் ஈக்குவல் செட்ஸ்ல இங்க என்ன எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட் தான் இங்க இருக்கணும் ஆர்டர் மே பி சேஞ்ச் ஆர்டர் மே பி சேஞ்ச் ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஒன் இருக்கு அதே எலமெண்ட் இங்க லாஸ்டா இருக்கு ஸோ இந்த ஆர்டர் மாத்தி இருக்கலாம் பட் இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட் அங்க ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் பிலையும் இருக்கணும் அதுதான் வந்து ஈக்குவல் செட் ஓகே டூ செட்ஸ் செட் டு பி ஈக்குவல் இஃப் தி கண்டெயின் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸ் அதர்வைஸ் தே ஆர் செட் டு பி அன்இக்குவல் ஸோ ஈக்குவலா இல்லை அப்படின்னா அது அன்இக்குவல் செட்ஸ்
In other words, two sets A and B are said to be equal. அது எப்படி எல்லாம் சொல்லணும் பாருங்க. Every element of A, A and B இந்த two sets எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவல் செட்ஸா இருக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் பாருங்க. Every element of A is also an element of B. இப்படின்னு சொல்லலாம். Otherwise, every element of B is also an element of A. So, A உட element B லே இருக்கணும். B உட element A லே இருக்கணும். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமா. கன்சிடர் த எக்ஸாம்பிள். இந்த செட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4. செட் பி ஈக்குவல் டு 4, 2, 3, 1. இந்த 1, 2, 3, 4 எலமெண்ட்ஸே இங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே எலமெண்ட்ஸ் தான், பட் இங்க 4 வந்துட்டு லாஸ்டா இருக்கு, இங்க ஃபர்ஸ்டே இருக்கு இல்லையா. அவ்வளவுதான். அந்த 4, 1 எலமெண்ட் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. லைக் வைஸ் 2, 3, 4 எல்லாமே ஏலி இருக்கு, பிலி இருக்கு. இப்ப ஏ அண்ட் பி ஆர் எப்படி சொல்லிடலாம், ஈக்குவல் செட்ஸ். நோட் பாருங்க. If A and B are equal sets, we can write it as A equal to B. So, equal sets எப்படி எழுதலாம், A equal to B எழுதலாம். If the sets are unequal sets, we can write it as A is not equal to B. A is not equal to B. Example பாருங்க. Or A and B are equal sets. Or A and B equal sets. அப்போ வந்துட்டு பாருங்க, A என்ன கொடுத்துருக்காங்க, A is equal to so x such that x belongs to natural number and the number between 4 less than or equal to x less than or equal to 8. So the x oda value inga irukku 4 la start aagi 8 varaikku irukkuriya numbers. Appo enna enna numbers, 4, 5, 6, 7, 8. So adutha enna kuduthirukanga, இங்க பாருங்க B ல டைரக்டாவே எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா, 4, 5, 6, 8 தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே இது வந்துட்டு இங்க இந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே எப்படிதான், ஈக்குவல் செட்ஸ் அப்படிங்கிறத இங்க சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டைப் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்ம எல்லாமே யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு யூனிவர்சல் செட், எல்லா எலமெண்ட்ஸும் எங்க தான் இருக்கணும், யூனிவர்சல் செட்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத மீனிங். Universal set is a set which contains all the elements, note the point, all the elements of all the sets, all the elements of all the sets under consideration and is usually denoted by U, capital U. Universal set வந்துட்டு நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எந்த செட் வேணாலும் எடுத்துக்கலாம். நேம் வந்துட்டு ஏ பி அப் டு இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர்ஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இங்க யூனிவர்சல் செட் மட்டும் கேபிட்டல் யூ யூஸ் பண்ணணும். சரியா, யூனிவர்சல் செட்டு கேபிட்டல் யூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எங்க இந்த ப்ராப்ளம்ல கேட்டாலும். ஓகே, இப்போ யூனிவர்சல் செட்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா. செட் இஸ், யூனிவர்சல் செட் இஸ் எ செட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த செட்ஸ் அண்டர் கன்சிடரேஷன் அண்ட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் யூ. எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் வி டிஸ்கஸ் அபவுட் எலமெண்ட்ஸ் இன் நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துட்டாலே 1 ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப இது என்ன சொல்லிடலாம், நேச்சுரல் நம்பர் நம்ம இன்ஃபினைட் செட்னு சொல்லிடலாமா. அப்படியே எலிப்சிஸ் சைன் வச்சிருக்கோம் இல்லையா, இங்க லாஸ்ட் எலமெண்ட் நமக்கு தெரியாது, அப்படியே போயிட்டே இருக்கும், 1, 1 இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கிறது நேச்சுரல் நம்பர். ஸோ இட்ஸ் அண்ட் இன்ஃபினைட் செட். தென் த யூனிவர்சல் செட் யூ இஸ் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ நேச்சுரல் நம்பர்ல இருக்க எல்லா நம்பருமே வந்துட்டு இங்க இருக்குங்கிற இது யூனிவர்சல் செட்டாகவும் எடுத்துக்கலாம். சப்செட் பாருங்க. லெட் ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ் இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி. ஸோ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் பிலேயே இருக்கு, தென் ஏ இஸ் கால்ட் ஏ சப்செட் ஆஃப் பி. ஸோ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் பிலேயும் இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். வி கேன் ரைட் இட் அஸ் ஏ இஸ் சப்செட் ஆஃப், இந்த நோட்டேஷனுக்கு நேம் என்ன பாருங்க, சப்செட் ஆஃப் பி. இது எப்படி ரீட் பண்ணலாம், A is subset of B அப்படிங்கறத ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் செட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத பாருங்க, 1 இருக்கா. ஸோ வந்துட்டு இங்க 1 இருக்கு, அந்த செட்ல ஒரே ஒரு சிங்கிள் டென்ஸ் செட்னு சொல்லிடலாம. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் வந்துட்டு சிங்கிள் டென்ஸ் செட் சொல்லிடலாம், ஒரே ஒரு எலமெண்ட் 1 இருக்கு. இந்த எலமெண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கா, இந்த செட்லயும் இருக்கு. ஸோ இந்த 1 எலமெண்ட் இந்த செட்லயும் இருக்கு, இந்த செட்லயும் இருக்கு. இங்க வந்துட்டு இப்ப 1 எலமெண்ட் இருக்கா இங்க. ஸோ இதை சொல்லிடலாம், இந்த செட் வந்துட்டு இந்த செட்டோட சப்செட் சொல்லிடலாம். ஓகேவா, ஓகே. இந்த சப்செட் இதோட சப்செட் இது அப்படிங்கறத சொல்லிடலாம். ஓகே, ரோமன் 2 பாருங்க.
2 and 4 இருக்கு elements. இங்க 2 and 4 இருக்கா 2 இருக்கு 4 இல்ல. So it's not a subset of this one. அப்படின்னு சொல்லலாம். நீ பாருங்க இது எப்படிலாம் வந்துட்டு notations இந்த box குள்ள இருக்குது important notations அது பாருங்க. A is subset of B. நம்ம ஆல்ரெடி சொன்னபடி இது எப்படி ரீட் பண்ணனும்? A is subset of B is read as A is subset of B. இங்க இந்த சிம்பலுக்கு நேமே subset தான். சரியா? A is subset of B. Thus A subset of B if A belongs to இது இந்த notation belongs to னு ரீட் பண்ணனும். A belongs to set A. Aங்கிறது element, small a element, capital A என்னது set name. So element A belongs to set A implies A belongs to B. So நமக்கு இந்த subset பொறுத்து வரைக்கும் இந்த element A ல இருக்கு இப்ப இந்த இது வந்துட்டு பாருங்க A belongs to sorry A is subset of B னு சொல்லிட்டோம்னா Aங்கிற element A ல இருக்கணும் B ல இருக்கணும். அதான் மீனிங். A belongs to A implies A belongs to B when A is subset of B. See, A is subset of B na A belongs to A implies A belongs to B ன்னு சொல்லலாம். If A is not a subset of B, A is not a subset of B, we can write it as இப்படி இது மாதிரி நோட்டேஷன் cross ஆ வந்துட்டு ஒரு strike out பண்ணிட்டீங்கன்னா A is not a subset of B அப்படிங்கிற சொல்லலாம். Clearly, if A is a subset of B, then இப்ப A and B, A வந்துட்டு subset of B ன்னு சொல்லிட்டோம்னா பாருங்க n of A ங்கிறது என்ன cardinal number of A is less than or equal to cardinal number of B. So வந்துட்டு இங்க கூடிய எலமெண்ட்ஸ் விட இங்க குறைவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்க இருக்க பாருங்க இங்க 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, இங்க 2 எலமெண்ட்ஸ். சோ இதுல இருக்கிறத விட இது குறைவா தான் இருக்கு. சப்செட்ல எப்பயுமே வந்துட்டு எலமெண்ட்ஸ் குறைவா இருக்கணும்ங்கிறாங்க. ஆர் ஈக்குவல் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே, இங்க 3 எலமெண்ட்ஸ், இங்க 1 எலமெண்ட். இங்க 3 இருக்கிறப்ப இங்க 4 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா சப்செட்டா இருக்காது. சரியா? சப்செட்னு சொல்லவே முடியாது, அதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செட் பாருங்க, ப்ராப்பர் சப்செட். Proper subset. Let A and B be two sets. If A is a subset of B and A is not equal to B. Now equal subset of B is equal but not equal sets. Then A is called a proper subset of B. So subset ku proper subset ku enna difference nu pathinga kandipa idu rendu equal sets ah irukkakoodad. Subset la vandu equal ah irukalam solirpom. பட் ப்ராப்பர் சப்செட்ல வந்துட்டு ஈக்குவல் செட்ஸ் இருக்கக்கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ராப்பர் சப்செட்க்கு நோட்டேஷன் இது. A is proper subset of B. இதை எப்படி ரீட் பண்ணணும்? A is proper subset of B ன்னு ரீட் பண்ணணும். If A equal to 1 to 5 and B is equal to 1 to 3 4 5 then A is proper subset of B. That is A proper subset of B ன்னு சொல்லலாம். பாருங்க இது வந்துட்டு சப்செட் ஆஃப் B னு சொல்லலாம், ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B னு சொல்லலாம். Disjoint sets. Two sets A and B are said to be disjoint if they do not have common elements. So இங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன் பாருங்க. இப்ப 1 2 5 இங்கேயும் இருக்கு, செட் A லயும் இருக்கு, செட் B லயும் இருக்கு 1 2 5. So the common எங்க ரெண்டு பக்கமும் இருக்கத நம்ம common elements னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லிருக்காங்க disjoint setsல, two sets A and B are said to be disjoint. ஜாயின்னா கனெக்ட் ஆயிருக்கு, டிஸ்ஜாயின்னா டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்ப வந்துட்டு காமன் எலமெண்ட்ஸ் இல்லைனா டூ நாட், இஃப் தே டூ நாட் ஹாவ் காமன் எலமெண்ட்ஸ், காமன் எலமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா அந்த செட்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் பவர் செட். தி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் ஏ இஸ் கால்ட் தி பவர் செட் ஆஃப் ஏ. இட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் கேபிட்டல் பி ஆஃப் ஏ. சோ பவர் செட் ஆஃப் ஏ அப்படிங்கறத நம்ம பி ஆஃப் ஏ னு சொல்லிறோம். பாருங்க, செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ், செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் ஏ இஸ் கால்ட் பவர் செட் ஆஃப் ஏ. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம். இதுல எலமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 2, 3. 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு 2, 3 இந்த செட்டோட எலமெண்ட்ஸ் வச்சு எப்படி சப்செட் வந்துட்டு எடுக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி செட், அதுக்கப்புறம் இந்த 2ங்கிற எலமெண்ட் வச்சு ஒரு சிங்கிள் டென் செட், 3ங்கிற எலமெண்ட்டை வச்சு ஒரு 100 சிங்கிள் டென் செட். இப்போ வந்து 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு, அப்ப 2 சிங்கிள் டென் செட்ஸ் வந்துருச்சா, அதுக்கடுத்து 2 எலமெண்ட்ஸ் சேர்த்து ஒரு செட். ஃபர்ஸ்ட் எம்டி செட், அப்புறம் சிங்கிள் டென் செட்ஸ், என்னென்ன பாசிபிள் சிங்கிள் டென் செட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 எலமெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கிறதுனால இங்க இதோட ஸ்டாப் ஆயிடும். சரியா? சப்போஸ் இங்க 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அப்புறம் 2 சிங்கிள் டென் செட்ஸா பிரிக்கணும், அடுத்து 2 எலமெண்ட் செட்ஸா பிரிக்கணும், அடுத்து 3 எலமெண்ட் செட்டா பிரிக்கணும்.
power set. Number of elements in power set is 4 elements. 4 elements. That's all. Thank you for watching my video. Subscribe to Math.